வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த மொபைலில் இருக்கிற போர்ட்ரேட் பிக்சர் தான் வரைய போகிறேன். ஸோ இது ஒரு ஃப்ரீஹேண்ட் ஸ்கெட்சை ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வாட்டர் கலர் பெயிண்டிங் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃப்ரீஹேண்ட் ஸ்கெட்சை எப்படி பண்ணுறது அப்படின்றது வீடியோஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். அதோடய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த போர்ட்ரேட் எனக்கு ஃப்ரீஹேண்ட் ஸ்கெட்ச் பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே வந்து ஒரு மாடலாக தான் எடுத்துகிட்டு ஸ்கெட்ச் பண்ணுவேன் இந்த மாதிரி இதெல்லாம். ஸோ அதனால் ஒரு 10 to 15 minutes மேக்ஸிமம் லைட்டாக அப்படியே ஸ்கெட்ச் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுவும் ஒரு சில நேரம் நம்ம வந்து ரஃப் ஸ்கெட்ச் பண்ணும்போதெல்லாம் அதுவும் தேவையில்லை. சும்மா நீங்கள் அந்த ஐலைன், நோஸு, லிப்ஸு அது மட்டும் நம்ம லைட்டாக ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கெலாம் நம்ம வந்து ஃபுல்லாக அதில் இருக்கிற மாதிரியே பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஸோ ப்ராக்டிஸ்க்கு நம்ம இந்த மாதிரி ஒரு மாடலாக எடுத்துகிட்டு ஸ்கெட்ச் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி இதுக்கெலாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு எடுத்து பிக்சர் எடுத்து பண்ணும்போது நம்ம வந்து நம்மளோட இதுக்கு பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஐஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம வந்து போன நிறைய வீடியோஸில் நான் தான் சொல்லியிருப்பேன், அந்த லாஸ்ட் வாட்டர் கலர் பெயிண்டிங் போர்ட்ரேட் வீடியோலேயே வந்து நான் வந்து ஒரு சில நேரம் ஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன், ஒரு சில நேரம் வந்து நம்ம ஃபேஸ்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம ஐஸில் போய் முடிக்கலாம். ஸோ ஐஸ்லேருந்து நான் இந்த பெயிண்டிங் பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட் நான் ஐஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அது ஃபுல் பிளாக்கு நம்ம பண்ணணும்னு இல்லை, நம்ம வந்து க்ரீன், ப்ளூ அண்ட் ப்ரௌன் மிக்ஸ் பண்ணி அதில் வர ஒரு டோன் பிளாக் டோனாக எடுத்துகிட்டும் பண்ணலாம், இல்லை ஃபுல் பிளாக் நீங்கள் அதில் இருக்கிறதும் வச்சு பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த ஐப்ரோ இருக்கிற இடத்துல நம்ம கொஞ்சம் லைட்டாக ஸ்மெஜ் ஆன மாதிரி வரணும் அப்படின்றக்காக நான் அந்த கலர்ஸு ப்ரௌன், எல்லோ அக்கர் ப்ளஸ் ஆரஞ்சை மிக்ஸ் பண்ணி தான் அந்த ஃபேஸ் டோன் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன் மேக்ஸிமம். ஸோ அதில் அந்த ப்ரௌனை வந்து நம்ம அந்த ஐப்ரோ மேலே வச்சு இழுக்கும் போதே, அந்த வாட்டர் வெட் ஆன் வெட்டில் இழுக்கும் போதே உங்களுக்கு அந்த ஐப்ரோட அந்த ஸ்ட்ராங் இதாக இருக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்மஜ் ஆகி உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும் கரெக்டாக. ஸோ இப்போ நான் லெஃப்ட் சைட் லைட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரௌன் கலர் டோனில் தான் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த லைட்டாக வர டோன்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லோ மிக்ஸ் பண்ணி வாட்டர் அதிகமாக வச்சு அப்படியே ட்ராக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல கீழே டார்க்காக வர வேண்டிய இடத்துல கொஞ்சம் நம்ம வயலட் அதிலே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அந்த தாடியில் இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஒயிட் விட்டு பண்ணணும். ஸோ இது சைஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது ஒரு A4 சைஸ் தான். ஸோ இது ஒரு சின்ன சைஸ் தான் ரஃப் பேப்பர். இந்த மாதிரி பெயிண்டிங்லாம் நம்ம வந்து ஒரு ஸ்மூத் பேப்பரில் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நான் அதை நெக்ஸ்ட் டைம் நம்ம உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த ஐ கார்னர் எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ஷேட்ஸ் வரணும். ஸோ அதனால் நான் திருப்பியும் அந்த ப்ரௌனோட அந்த பிளாக்கோட மிக்ஸ் பண்ணி நம்ம இழுக்கும் போது நமக்கு வந்து உங்களுக்கு அந்த கலர்ஸ் மிக்ஸ் ஆகி ஷேட் ஆகி அந்த இடத்துல ஃபினிஷிங்காக வந்துக்கும். அப்புறம் அந்த நெத்தியில் இருக்கிற சுருக்கங்கள் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன்லேயே தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கலர்ஸ் வந்து ஜாஸ்தியே இல்லை, எல்லோ, ஆரஞ்சு, பர்ன்சினா, ப்ளூ, ப்ளூ பார்த்திங்கன்னா பெர்சியன் ப்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், மேக்ஸிமம் இந்த கலர்ஸில் வச்சு தான் பண்ணுவேன். தாடி இந்த மாதிரி மீசை இருக்கிற இடத்துலலாம் வந்து நம்ம கொஞ்சம் க்ரீனிஷ் ப்ளூ வேணும். ஸோ அதுக்கு நம்ம அந்த ப்ளூவே பண்ணலாம். க்ரீன் வந்து க்ரீன் சாப் க்ரீன் கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே தொட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கலாம் லைட்டாக. இப்போ ரைட் சைடு கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதுனால அந்த இடத்துல கொஞ்சம் டார்க் டோன் ஆட் பண்ணி அப்படியே நான் வாட்டர் மிக்ஸ் பண்ணி தான் இழுத்துருக்கேன். ஸோ ஜாஸ்தினா அந்த ஒரு ஒரு லேயர்லேயே வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு லைட்டாக மட்டும் ஒரு செகண்ட் லேயரில் ஃபினிஷ் பண்ணுறது. ரொம்ப ஜாஸ்தினா ரொம்ப டார்க் டார்க்காக அங்கங்கே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி ஆட் பண்ணாமல் லைட்டாக அந்த வாட்டரோட ஃபீல் இருக்கிற மாதிரியே லைட் டோன்லேயே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இருக்க அந்த வாட்டர் கலர் பெயிண்டிங் போர்ட்ரேட்டு டைம்லாப்ஸ் வீடியோவில் தான் ஆட் பண்ணியிருக்கேன் வாய்ஸ் ஓவரோட. ஸோ அதுவும் பார்க்கலனாலும் நீங்கள் பார்க்கலாம், நம்மளோட சேனலில் இருக்குது. இப்போ அந்த தலைப்பா அந்த ஸ்கார்ஃப் தலையில் கட்டியிருக்கிற அதோட ஷேடோஸ் தான் கீழே அவரோட ஃபேஸில் விழுகுது. ஸோ அதே ப்ரௌனை நம்ம டார்க் பண்ணி அந்த ஷேடோஸ் கொடுத்துக்கலாம். ஹேருக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம பிளாக் டைரெக்டாக பிளாக் வேணுனாலும் பிளாக் பண்ணலாம், நீங்கள் இல்லைன்னா சொன்ன மாதிரி மிக்சிங்கில் பிளாக் எடுத்துகிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹேர்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபோட்டோவாக இருந்ததுன்னா அதோட டீட்டெயில்ஸ் நம்ம தெளிவாக நல்லா பண்ண முடியும். ஸோ ஸ்மால் ஃபோட்டோ அப்படின்றனால அதில் ஓரளவுக்கு நம்ம எவ்வளோ பண்ண முடியுமோ அதில் பண்ணலாம். பட் அந்த எந்தளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி டீட்டெயிலிங் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் எந்தளவுக்கு ரொம்ப பொறுமையாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஒர்க்கோட ரிசல்ட் நல்லாயிருக்கும். இந்த
அந்த ஒயிட்டு ஹைலைட் விட்டுட்டு மீதி கடத்த மட்டும் நான் ஃபில் பண்ணி முடிச்சிருக்கேன். ஸோ இந்த கண்ணுக்கு கீழே இருக்க அந்த ரிங்கிள்ஸ் எல்லாமே அதே மாதிரி தான். நான் மேக்ஸிமம் இந்த ப்ரெஷ்ஷு பார்த்தீங்கனாலும் கேம்லின் ப்ரெஷ் தான், சைஸ் 9 சைஸு. ஸோ அதை வச்சுட்டு தான் நான் அப்படியே ஃபுல் ஃபினிஷிங் பண்ணியிருப்பேன். ஏன்னா இது ஒரு சின்ன சைஸ் இல்லையா, அதனால நான் அதை வச்சுட்டு ஃபுல் ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன். ஸோ நோஸ்க்கு கீழே இருக்கிற அந்த இடம் ஃபுல்லாக நல்லா இருட்டாக இருக்குது, அந்த பிளாக்காக டோனில் தெரியுது மீசை இருக்கிற இடத்துல. ஸோ அதனால் அந்த இடத்துல நம்ம லைட்டாக ஒயிட் ஹைலைட் விட்டுட்டு கீழே மட்டும் நான் ஃபுல்லாக பிளாக்ல ஷேட் பண்ணுறேன். மீசை ஆட் பண்ணும்போது ஒயிட் நிறையா, அவர் வந்து கொஞ்சம் ஒயிட்டு முடி நிறையா இருந்துச்சு. ஸோ நான் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டுட்டும் பண்ணியிருப்பேன். கீழே ஆட் பண்ணும்போது, தாடி ஆட் பண்ணும்போது அதே மாதிரி தான். அந்த டார்க் டோன் எங்கே இருக்கோ நம்ம ஃபஸ்ட்டு அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே அங்கேருந்தே நம்ம இந்த இது அதோட சின்ன ப்ரெஷ் இது. ஸோ இந்த சின்ன ப்ரெஷ் எடுத்துகிட்டு நம்ம இன்னும் ஹேர்ஸ்லாம் வந்து ரொம்ப சின்னதாக வரைய வேண்டிய இடத்துல நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் கிரே அண்ட் ப்ளூ க்ரீன் எல்லாம் அந்த லைட்டாக ஸ்மச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த தாடியோட இது லைன்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லிப்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோவில் ஃபுல் பிளாக்காக தான் இருக்கும். அது ஃபுல் பிளாக்காக இல்லாமல் நான் கொஞ்சம் ப்ரௌன் ப்ளஸ் ரெட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு டோன் ஆட் பண்ணிவிட்டு மேலே மீசை முடிகிற இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஒரு பிளாக் டோனில் ஃபினிஷ் பண்ணி நான் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் அது கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும். எல்லாம் அது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபோட்டோவில் மேக்ஸிமம் நம்ம இருக்கிற மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் கலர்ஸ் மாற்றி பண்ணுறதுனால கொஞ்சம் உங்களுக்கு எஃபெக்ட் கூடும். ஸோ இது ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா இப்போ லிப்ஸ் ஃபுல்லாக வெறும் பிளாக்காக தான் இருக்குது. ஸோ நம்ம வெறும் ஃபுல் பிளாக் ஆட் பண்ணோம்னா அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ப்ரௌன் அண்ட் ரெட்டில் நம்ம மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லிப்ஸ் கலர் மாற்றிருக்கேன். தாடி ஆட் பண்ணும்போது நம்ம வந்து ஃபுல் பிளாக்ல ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒயிட்லையும் நம்ம வந்து தனியாக ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் வந்து நம்ம வாட்டர் கலர் ஒயிட் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஸோ நம்ம அக்ரலிக்கில் ஒயிட் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஆட் பண்ணியும் மீஸ் எல்லாம் தாடி அந்த இதெல்லாம் ஒயிட் ஹேர்லாம் நம்ம ஆட் பண்ண முடியும். நம்ம ஆனால் ஒயிட் விட்டும் பண்ணலாம். ஸோ இப்போ மேலே அந்த ஸ்கார்ஃபில் கட்டிக்கிற அந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோ, ஆரஞ்ச் அண்ட் ப்ரௌன் மூணு மிக்ஸ் பண்ணி லைட்டாக ஒரு டோனில் எடுத்து தான் நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ டார்க்காக ஒரு ரெண்டு இடத்துல ப்ரௌனை நம்ம டார்க்காக எடுத்து பண்ணலாம். அப்படி அதே கலரில் நம்ம ப்ரௌனை மிக்ஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அந்த ஆரஞ்சு டோன் தெரிய வேண்டிய இடத்துலலாம் நம்ம லைட்டாக ஆரஞ்சு மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் அது கூடயே நம்ம வெட்டு லைட்டாக வெட்டாக இருக்கும்போதே நம்ம ரெட் ஆட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதோட மெட்டீரியல் வீடியோ வந்து நான் அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறேன், என்ன வாட்டர் கலருக்கு நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா நீங்கள் அதுவும் பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு ஓகே பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம இதே மாதிரி டைம்லாப்ஸ் வீடியோவே நம்ம நிறைய அப்லோட் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி இருக்குது என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நெக் போர்ஷன் கீழே பார்த்தீங்கனால ஃபுல்லாக அதுவும் அதே மாதிரி தான், டார்க்காக நிழல் அடித்து ஒரே ஃபுல்லாக டார்க்காக தான் இருக்கும். ஸோ அதுலேயும் அதே மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு பிளாக் ஆட் பண்ணிட்டு அப்புறம் ப்ரௌன் ஆட் பண்ணுறேன். ஸோ ப்ரௌன் ஆட் பண்ணும்போதே ப்ரௌனோட ப்ளூ சாரி ப்ரௌனோட பிளாக் மிக்ஸ் பண்ணி இழுக்கும்போது உங்களுக்கு அந்த மெர்ஜ் ஆகிக்கும் கலர்ஸு. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஷர்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஷர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ப்ளூவில் தான் ஆட் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த தாடி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக அந்த ஒயிட் ஹேர் விட்டு பண்ணும்போது உங்களுக்கு அந்த எட்ஜஸ் மட்டும் கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும். ஷர்ட்டில் ஆட் பண்ணியிருக்கிற ப்ளூ வந்து பெர்சியன் ப்ளூ தான். அது ஃபஸ்ட் நம்ம லைட் ஷர்ட்டாக தான் இருக்குது, அதனால் அந்த ஃபஸ்ட் லைட் டோனை நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஹைலைட்டாக இருக்கிற இடத்துல ஒயிட் அப்படியே விட்டுட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து லேயர் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்த லேயரில் நம்ம வந்து அந்த டார்க் டோன்ஸை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ அது ட்ரை ஆகுதுக்குள்ள நம்ம பேக்ரவுண்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ப்ளூ க்ரே டோன் மிக்ஸ் பண்ணி தான் நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் வாட்டர் வெட் பண்ணிவிட்டு பண்ண ஒரு எஃபெக்ட் தான் இது எல்லாமே. ஷர்ட் வந்து ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு மேலே நம்ம வந்து இப்போ இந்த ப்ளூவில் ஃபினிஷ் பண்ண வேண்டியதை நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம்.
ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.